ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பழனி பாதயாத்திரை போனால் ரெண்டாவது நாள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி எப்படியெல்லாம் இருந்துச்சு, வெயில், பயங்கர வெயில், நம்ம எப்படியெல்லாம் சமாளித்து போனோம், கால் வலிச்சிச்சா இல்லையா, உட்காந்தம்மா நடந்தம்மா, செம்ம ஃபன் பண்ணிட்டு போனோம். அது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நேற்று வந்து கொடுவாய் தாண்டி நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட். பட் கடவுள் புண்ணியத்தில் அவருக்கு ஒன்றும் ஆகலை. டமார்னு ஒரு சவுண்டு, எந்திரிச்சு பார்த்தா ஒருத்தர் விழுந்து கிடந்தார், டிவைடில் இடித்து. நல்ல வேலை எல்லோரும் போய் காப்பாற்றியாச்சு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலைல எழுந்திரிச்சு மீண்டும் நடைப்பயணம் தொடங்கியாச்சு. நிறைய பனி பாருங்க, எவ்வளோ பனி விழுகுது, பயங்கரமா பனி குளிரு. தாராபுரம் ஹைவே நடந்து போற இடம் எல்லாமே காடு. நம்ம அழகான சூரியன் வந்துட்டாரு, தெரியுதா உங்களுக்கு? சன்ரைஸ் எவ்வளவு அழகா ஆகுது பாருங்க. நான் இவ்வளவு சீக்கிரமா இன்னைக்குதான் சூரியனை பாக்குறேன். சூரியன் வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாரு. எஸ், ஃபர்ஸ்ட் டே வந்துட்டாங்க நம்மளை விட்டுட்டு. நம்ம இப்போதான் போயிட்டு இருக்கோம். இங்கே ஒரு குரூப் உட்கார்ந்துருக்காங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, இன்னைக்கு சாயம்பத்தில் ஓடுங்க. நல்லா இருக்கு. இந்த காத்தாடி பார்க்க சின்னதாக இருக்கு. எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்களேன். சைடு ஃபுல்லாகவே லோடு வண்டி நிற்கிறது. இது ஃபுல்லாக லோடு வண்டி தான் நிற்கும். எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க, எது வரைக்கும் இருக்கு பாருங்க. இந்த வண்டி பார்க்க சின்னதாக இருக்கு, ஆனால் கிட்ட பார்த்தா ரொம்பவே பெருசா இருக்கு. எந்த இடம் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு இது தெரியும், திருப்பூர் டு தாராபுரம் ரோடு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பாத யாத்திரை வரும்போது இவங்க தான் வரணும், இவங்க வரக்கூடாது அப்படின்னு எந்த ஒரு தடையுமே கிடையாது. யார் வேணால் வரலாம் பாத யாத்திரை வரும்போது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்து போயிட்டு தான் இருந்தாங்க நம்மளுக்கு பின்னாடியும். நம்ம கால் நம்ம இந்த ரோட்டை கடந்தோம், நிறைய பேர் இருந்தாங்க இந்த ரோட்லேருந்து வந்தாங்க. என்ன ரோடுன்னு தெரியல, போயிட்டுருக்காங்க எல்லோரும். மெயினாக எல்லாத்துக்கும் மண்டை காயுது வெயில்ல. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தாராபுரத்துக்கு முன்னாடி இருக்கு. என்ன கோவில்னு தெரில, எனக்கு கோவில் பேர் தெரில. அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு சின்னதாக வாய்க்கால் மாதிரி போகும். அந்த தண்ணியை சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டோம். இறங்கி போய் பார்த்தோம்னா தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வந்துட்டோம். இவங்கெல்லாம் குளிக்கலாம்னு சொல்லிவிட்டு இறங்கிட்டாங்க.
கிட்டலாம் போய் பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கோயிலில் வேலை செஞ்சிட்ருக்கவங்க தான் வந்துட்டு இதெல்லாம் குளிக்க முடியாது சாமி, சாக்கடை தண்ணி இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது, குளிக்காதீங்க சாமி, அந்த பக்கம் போய் ஆறு இருக்குது குளிச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாமளும் பார்த்துட்டு அப்படி கிளம்பிட்டோம். பண்ணிக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக மாட்டோம், குறுக்கு வழின்னு சொல்லுவாங்க அதில் போயிடுவோம். பார்த்தீங்கன்னா அலங்கேன்னு சொல்லிட்டு ஒரு அரிசி போட்டிருக்கோங்க. என்னதுங்க அரிசி? அது என்னது போர்டு? அலங்கியம் 10 கிலோமீட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இதில் வந்தீங்கன்னா ஈஸி, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் காடு மட்டும்தான் இருக்கும், கடைங்க வந்து அவ்வளோவா இருக்காது, இருக்கும் நம்ம எங்கேயுமே ஸ்டே பண்ண முடியாது சேஃபாக, அது ஒன்று மட்டும்தான் ப்ராப்ளம். மற்றபடி சீக்கிரம் போயிடலாம். மெயினில் சுற்றி போகிறதுக்கு இந்த வழி வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரம் போகலாம். அப்புறம் பைபாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சிக்னல் விட்டுட்டு ரெண்டாவது சிக்னலில் அந்த போர்டு போட்டிருக்கோம், அதுலேருந்து நம்ம ரைட் கட் பண்ணோம். அலங்கி ரோடு நம்ம இதில் தான் ரைட் கட் பண்ண போகிறோம். நம்ம ஓடணும், ஓடுங்க 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 ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க, ரைட்டில் ரைட்டில் ஓடுங்க, வண்டி வரதுக்குள்ள ஓடுங்க, இந்த ரோட்டில் நம்ம போகணும். இதுதான் இந்த ரைட்டு. ஏங்க வண்டி வந்துருச்சு, இல்லைங்க அதுக்குள்ள வண்டி வந்துருச்சு. வெயில் ஓவர் ஆனதுனால நம்ம இங்கே தான் வந்து கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சுட்டு அப்புறமா நடக்க போகிறோம். இங்கே வந்து ஃப்ரீ தான், யார் வேணால் நடக்கிறவங்க வந்து படுத்துக்கலாம், கோயிலுக்கு போகிறவங்க வந்து படுத்துக்கலாம். இவங்க வந்து வருஷம் வருஷம் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சார்ஜ் போடணும் குளிக்கணும் அப்படின்னா மட்டும் எதுவும் மணி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் குளிக்கலை, சார்ஜ் மட்டும் போட்டுக்கிட்டோம். 10 ரூபீஸ் கொடுத்து ஒரு மொபைலுக்கு வந்து 10 ரூபீஸ். கொஞ்ச நேரம் தூங்கி வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 6 பார்த்தோம். அதாவது அந்த குளிக்கிற சாரி தூங்கின இடத்துலேருந்து ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் லெஃப்டில் கட் பண்ணி இது கொஞ்சம் உள்ளே நடந்து போகணும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ரிஸ்க்குனால் சும்மா இருக்கவங்க நடந்து போயிடலாம். நம்ம அவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இதுக்குள்ளே மறுபடியும் நடந்து உள்ளே போய் குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் இருட்டாயிருச்சு, அப்புறமா நம்மளும் தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலைல நேரமாக எழுந்திரிச்சிட்டு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தூங்கிட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். வாங்க பாய்.